வெல்கம் டு வேர் லெவல் கல்வி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ப்ராக்டிக்கல் நம்பர் 6, பிஹெச்பி பேசிக் ப்ரோக்ராம். ஸோ இந்த பேசிக் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணுங்கிறத இதுக்கு முந்தின வீடியோ பிஹெச்பி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்ப்போம் நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் போயிட்டு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு நியூ, ஓகேவா, நியூவில் போயிட்டு உங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்கும். ஸோ நான் இப்போ வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோக்ராமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. HTML டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு பாடி டேக், ஸோ பாடி டேக்குள்ளே தான் நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ பிஹெச்பி கொடுத்துட்டு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ எக்கோ வெல்கம் டு அவர் ஸ்கூல். ஸோ இது ஃபஸ்ட் லைன் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ டாலர் சைன் மென்ஷன் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கலருங்கிற வேரியபிளுக்கு ப்ளூங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டாலர் சைன் கொடுத்தா தான் வேரியபிள் அசைன் பண்ண முடியும் பிஹெச்பியில். சின்ஸ் பிஹெச்பி வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், நீ எந்த ஸ்மால் அப்பர் கேஸில் கொடுத்துருந்தீங்கன்னா சேம் லாஸ்ட் வரை நீ அப்பர் கேஸில் தான் மென்ஷன் பண்ணணும். இதே நீ லோவர் கேஸில் கொடுத்துருந்தா லோவர் கேஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீ என்ன கலருங்கிற வேர்டு கொடுத்துருக்கியோ அதே தான் லாஸ்ட் வரை மென்ஷன் பண்ணணும். நீ போத் மிக்ஸ் பண்ணி அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாரு. ஸோ மை கார் இஸ், ஸோ கலர் வேல்யூ நீ என்ன கொடுத்துருக்கோ அதை கன்கார்டினேட் பண்ணி ஒரு லைனில் ப்ரிண்ட் பண்ணணும். மை கார் இஸ் என்ன கலர் அந்த மாதிரி. ஸோ பிஆர் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாரு, மை ட்ரெஸ் இஸ் கலர் வந்து கன்கார்டினேட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாரு, இந்த கலர் வந்து ஃபுல்லாகவே அப்பர் கேஸில் இருக்குது, ஆனால் நீ மென்ஷன் பண்ணியிருக்கிறது லோவர் கேஸ். ஸோ இதில் என்ன எரர் வருதுன்னு நம்ம அவுட்புட் பேஜில் பார்க்கலாம். ஸோ தேர்ட் லைன் பாரு, எக்கோ மை பாக்ஸ் இஸ் என்ன கலர். ஸோ இதில் போத் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் மிக்சர்டில் இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன எரர் வருது அப்படின்னு பார்க்கலாம். அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிஆர் வந்து பிரேக் நெக்ஸ்ட் லைனுக்கான டேக் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் ட்ரை நரிட் டெஸ்ட் ஆஃப் அகெயின் ஒரு வேரியபிள், வேரியபிள் என்ன டாலர் என், ஓகேவா. ஸோ நீ கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் இதில் வேல்யூவாக சப்ளை ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர், ஆருங்கிற வேரியபிள் அகெயின் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் என். ஸோ நீ என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறியோ அதை செக் பண்ணிவிட்டு 30 விட கிரேட்டராக இருந்தால் 13 ப்ரிண்ட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டரோட கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 30 20ஆ, ஸோ 20 விட கிரேட்டராக இருந்தால் 20 காமிக்கும், 10 விட கிரேட்டர் அப்படின்னா கிரேட்டர் தென் 10. ஸோ இன்புட் என் நம்பர். ஸோ நீ வந்து 0லேருந்து 10 வரை எது வரை கொடுத்தாலுமே கிரேட்டர் தன் ஈக்குவல் கொடுக்கல. ஸோ 0லேருந்து 10 வரை அப்படி எதுவுமே கொடுத்துருந்தா உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும், இன்புட் என் நம்பர் அட்லீஸ்ட் கிரேட்டர் தன் 10 அப்படிங்கிற மெசேஜ் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்க. ட்ரைனரி டெஸ்ட் ஆஃப் 32. ஸோ இந்த 32 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போக போகுது, இதில் போயிட்டு செக் பண்ண போகுது, 32 கிரேட்டர் தென் 30, ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூ. ஸோ தட் எது ப்ரிண்ட் ஆகும் கிரேட்டர் தென் 30. நெக்ஸ்ட் பாரு, அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு செகண்ட் எது வரும், 21 செக் பண்ணுது, ஃபஸ்ட் இது ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போகுது, இஃப் எல்ஸ் மாதிரி தானே டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஸோ 21 வந்து 20 விட கிரேட்டர், ஸோ செகண்ட் லைன் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி சீக்வன்ஸாக ப்ரிண்ட் ஆகுது. ஸோ பாடி டேக் HTML எல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணணும், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சீல தான் பண்ணணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோ. லோக்கல் டிஸ்க் சீல எக்ஸாம் அப்படிங்கிற இதுக்குள்ள HT docs, ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஓன் நேமில் வேணா நீ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி வேர் லெவல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போயிட்டு test.php அப்படின்னு கொடுத்து தான் நீ கண்டிப்பாக சேவ் பண்ணணும், ஓகேவா. நீ அப்படி கொடுக்கல அப்படின்னா பிஹெச்பி கொடுக்காம என்ன ஆகும் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன், ஓகேவா. test.php அப்படின்னு கொடுத்து
save panikko, okay va? முடிஞ்சது இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணனும்னா என்ன பண்ணனும் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் நீ ஓபன் பண்ணனும் ஓபன் பண்ணிட்டு லிசன் இங்க அப்பாச்சிங்கிறது ஸ்டார்ட் ஆகல சோ என்ன பண்ணனும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோ சோ அங்க yellow color visibility வந்துட்டு status change detected running okay perfect சோ வெயிட்டிங் சிம்பல்ல இருந்து green go சிம்பல் வந்துடுச்சு சோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம் ரன் பண்றதுக்கு என்ன பண்ணனும் சோ தட் browser open பண்ணிட்டு அதுல என்ன மென்ஷன் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தேன் local host அப்படிதானே சோ local host கொடுத்தீங்கனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் சோ இது வந்தாச்சனாலே ஓகே டன் ஓகேவா தென் அகைன் இந்த டாஷ்போர்ட் எடுத்து விட்டுட்டு உன் ஃபோல்டர் நேம் நீ உன் நேம் கொடுத்திருப்பியோ எது கொடுத்திருப்பியோ அதே மாதிரி பண்ணலாம் நம்ம வேற லெவல் சோ கொடுத்து என்டர் கொடுத்தீங்கனா வேற லெவல் ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் ப்ரோகிராம்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும் சரியா சோ test.php அதுதான் நம்ம இப்போ ஓபன் பண்ண போறோம் பண்ணிட்டியா சோ பாரு வெல்கம் டு அவர் ஸ்கூல் மை கார் இஸ் ப்ரோக் ரெண்டு லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு மை ட்ரெஸ் இஸ் அதுல எரர் நோட்டிபிகேஷன் இருக்கா நோட்டீஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாத்தியா சோ அகைன் பாரு மை பாக்ஸ் இஸ் என்ன கலர் வரல ஏன்னா நீ அப்பர் கேஸ் அண்ட் போத் மிக்சர்ல மென்ஷன் பண்ணிருக்க வேரியபிள் டிக்ளரேஷன் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் ஸோ எரர் பார்த்தீங்களா அன்டிஃபைன்ட் வேரியபிள் ஸோ நெக்ஸ்ட் பாரு ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ள எல்லா இதுவுமே பிரிண்ட் ஆயிடுச்சு இது நீ புக்ல கொடுத்துருக்க ப்ரோக்ராம் அப்படி டைப் பண்ணியாச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் ஆனா புக்ல கொடுத்துருக்கிறதுக்கும் அவுட்புட்டும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு லைன் பை லைன் வரணும் பாத்தீங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின் நோட் பேட்ல போயிட்டு இதே சேம் ப்ரோக்ராம் ஆனா பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ண போறோம் வெல்கம் டு அவர் ஸ்கூலு கிட்ட ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தேன் கிட்ட ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அகெயின் கிரேட்டர் தென் 20 கிட்ட ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஓகேவா அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வரும் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்து சேம் ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் மாடிஃபை ஏன்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால மாடிஃபை அப்படின்னு சேவ் பண்ணிப்போம் அப்படி இல்லாட்டா டெஸ்ட் மாடிஃபை சும்மா சேவ் பண்ணிப்போம் ஸோ ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ லிசன் தென் அகெயின் என்ன பண்ண ப்ரௌசர் போயிட்டு நீ ஃபைல் நேம் எடுத்து விட்டுரு இப்போ பாரு டெஸ்ட் மாடிஃபையை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாரு ஸோ நீ பிஹெச்பி கொடுத்து சேவ் பண்ணாட்டா உங்கள் பேஜ் இப்படி தான் வரும் ஸோ எக்கோ நீ என்னெல்லாம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோ எல்லாமே வரும் ப்ராப்பரான அவுட்புட் வராது ஸோ இது அவுட்புட் கிடையாது நமக்கு பர்ஃபெக்டாக வரணும்னாலே என்ன பண்ணணும் கண்டிப்பாக டெஸ்ட் டாட் மாடிஃபை பிஹெச்பி கொடுக்கணும் ஓகேவா புரிஞ்சுதா பாரு இப்போ மாடிஃபை டாட் பிஹெச்பி பார்ப்போம் ஸோ வெல்கம் டு அவர் ஸ்கூல் மை கார் இஸ் ப்ளூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கா ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டில் என்ன பார்த்தோம் வெறும் டெஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாரு நான் ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாரு சீக்வன்ஸாக வெல்கம் டு அவர் ஸ்கூல் ஒரு லைன்ல இருக்கு மை கார் இஸ் ப்ளூ நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு இதே நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் அதாவது டெஸ்ட் டாட் பிஹெச்பியில் எப்படி இருக்கு சேம் லைன்ல இருக்கு ஸோ எரர் மெசேஜ் ரெண்டுமே சேம் தான் 32 கிரேட்டர் தென் 30 ஒரு இதுல இருக்கு இங்க வந்து எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு பாத்தியா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்க நம்ம ஒண்ணுமே பண்ணல மாடிஃபிகேஷன்ல பிஆர் கொடுப்போம் இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய அவுட்புட் எக்ஸாக்டா வர்றதுக்கு வேற எதுவுமே இல்லை அதுல பிரேக் இல்லை ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வராது பிரேக் கொடுத்தா தான் இந்த மாதிரி அவுட்புட் வரும் சரியா ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வேணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ